சிவனை பற்றிய சாதுக்களின் தெளிவான விளக்கம். பஞ்சபூதா மீன்ஸ் ஏர், கேனாட் சன், ஸ்கை, அர்த் அண்ட் வாட்டர். இட்ஸ் அ பஞ்சபூதா, இட்ஸ் கால்ட் சிவா. ஓகே, வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? சிக்ஸ் ஸ்டாண்டர்ட். தென் ஹவ் கேன் யூ டெல் இன் இங்கிலீஷ்? ஐ ஹவ் இன் மதுரா, தென் ஐ இன் ஃப்ரெஞ்சு, ஃப்ரெஞ்சிஸ் அண்ட் பாரிஸ், ஜெர்மனிஸ். You know French also? French, German. Yeah. Okay, how can you, do you like to live this life and live this Kavi? Kavi, you know Kavi, what is the means of Kavi? I don't know, that's why I'm asking to you. No. Kavi, 1 minute. Kavi, Kavi is the means of bachelor. Bachelor. You don't eat meat and don't see woman. Woman is Adishakti. Adishakti. Yeah. You told no need sex. Yeah. No, I'm not interested in sex. There is a man key of Kavi. Kavi. And meat. Meat. No. God given to the all food to the man. For Kavi only I'm asked. For Sivan also eating human meat. Sivan also eating human bones. Sivan takes ganja. Ganja. Not like that. It's not. Sivan takes only halala. Halala means poison in neck. That is the bodhe. Nasha. Nasha. Non-cortex, huh? Yeah. Okay. What do you like to say about my friends, about to the workers, about to the childs, about to the girls, about to the I want to say, pray the God. Pray the God. Pray the Shiva. Pray the God. And pray the your culture. Any caste, any region. I think in Muslim, in Christian, Hindu. Pray your God. Pray your God. It's also Sivan. What's your loves? Love. Love Jesus. Love Allah. Love Shiva. Pray your God. All is Sivan. All is Sivan. All is Sivan. Okay, இப்போ நீங்க சாப்பாடு சாப்பிடுறீங்க இல்லையா? ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வைவீங்களா சிவனை? வைய மாட்டீங்க. அந்த பசிலே சிவனை பார்ப்பீங்க. சிவனை பார்ப்பீங்க. இல்லை, இப்போ இப்போக்கு இருக்க காலகட்டத்தில் யாருக்குமே வேலை கிடையாது, யாருக்குமே தொழில் கிடையாது, எல்லாருக்குமே வந்து பணம் வந்து தப்பு. யாரு? நீங்க நம்ம செஞ்ச தப்பா? இயற்கை கொடுத்ததுக்கு நம்ம எப்படி காரணமாக முடியும்? நீங்க செஞ்ச பாவம். பாவம். அப்ப பிறந்த குழந்தையும் பாவம் செஞ்சிருக்கா? 100%. எப்படி விதி? பர்த் ரைட்டிங். Okay. Right from Brahma and Chitragupta. Okay. இந்த 12 ஜோதிர்லிங்கங்கள்ல எந்த லிங்கம் வந்து உங்களுக்கு பிடித்தது, அதோட சிறப்புகள் பத்தி உங்களால சொல்ல முடியுமா? 12 ஜோதிர்லிங்கம் எனக்கு பிடிச்சது மகாகாலி உஜ்ஜயினி. மகாகாலி உஜ்ஜயினி. உஜ்ஜயினி மகாகாலி மிகப்பெரிய லிங்கம், மிகப்பெரிய சக்தி. என்ன ஸ்பெஷல் அங்க? ஸ்பெஷல் பஸ்ம பூஜை ஆகும். ஒரு ஆளை பஸ்மம் பண்ண, ஒரு ஆளு சத்த ஆளுநா கொண்டு வந்து அந்த அவனோட அஸ்தியை கொண்டு வந்து அது மேல ஊற்றுவாங்க. ஓஹோ, அப்படியே சுடுகாட்டு சாம்பல் எடுத்து எடுத்து வந்து லிங்கத்து மேல போடுறதா? அதான் உஜ்ஜயினியில இருக்கக்கூடிய லிங்கத்தோட சிறப்பு. சரி, அதுல என்ன சிறப்பு இருக்க போகுது? இங்கேயும் சுடுகாடு இருக்கு, இங்கேயும் சாம்பல் இருக்கு. உஜ்ஜயினி கொண்டு போக முடியாதுல்ல? கொண்டு போக முடியாது. ஒன்றும் இதுவா இதாகாது. அகோரி தான் கொண்டு வருவான். உஜ்ஜயினி மாக்கால் பஸ்ம பூஜை. அகோரி உடம்பு ஃபுல்லா சாம்பல் பூசி நிர்வாண பூஜை பண்றவங்க இல்ல? நிர்வாணம் இருக்கிறது இல்ல, கோப்பியோட வருவாரு. நிர்வாணம் ஆண்டவன் முன்ன நிக்க முடியாது. யாரும் நிக்க முடியாது. ஆனா
காசி உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய நிர்வாண சாமியார்கள் இருக்காங்களே, போதை அடிச்சுட்டு ரோட்ல எல்லாம் படுத்து கிடக்காங்களே, அவங்களுக்கு நீங்க சிவனோட அடியாடு எல்லாருக்கும் இருக்கு. நீங்க ஒண்ணு போதை இல்லாத ஆள் யாரும் கிடையாது. ஆனா அது தப்பு தானே இல்லையா? அது எப்படி தப்புன்னு சொல்றீங்க? இப்ப ஃபேமிலி மேன் இருக்கிற கொண்டாட்டி பிள்ளை இருக்கிறவங்க போதையில படுக்கிறா, ஒரு சன்னியாசி போதையில படுக்கிறது தப்பே கிடையாது நான் சொல்றேன். எது தெரியுமா? அவனுக்கு யாரும் இருக்கிறது இல்ல, அவன் என்ன பண்ணுவான்? அவருக்கா சிவன் இருக்காரு. அப்புறம் நீங்க சிவன் இல்ல அந்த போதையில சிவனை பார்க்கவாவா? ஆனா ரைட்னு சொல்றீங்க நீங்க. ரைட்ன்றது ஒரு விஷயம் இருக்குது, போதைன்றது வந்து சிவன் அடையாள எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப ரைட்டா? அப்ப டாஸ்மார்க் கடை இருக்கிறதும் டாஸ்மார்க் நான் சொல்ல இல்ல, உண்டு நான் எனக்கு விருப்பம் இருக்கு அப்படிதான் நீங்க சொல்றீங்க. வாழ்க்கையே கிடையாது.